எனக்கு படிக்க தெரியாதா? அதான் இங்க நின்னு அவரு நீ படிச்சல்றியா? பிள்ளையார் பட்டி, உங்க அப்பா பேர் சுந்தரமூர்த்தி. என்ன மாமா பாரு மாமா, இவனுங்க என்னை கட்டிப்படுத்திட்டு வந்தானுங்க. நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க, என்னை காப்பாத்த. அடி மாமா இவனுங்கள. முட்டாள், உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா. ஏ மாமா, நீ கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. உங்க அம்மா கொடுத்தாங்களே இந்த டைரி எங்க? மாமா, அம்மா அம்மா செத்து போச்சு. டைரி எங்கடா? அதுவா? இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா காசுக்காக உங்க அப்பா மிரட்டுமா? டைரியா? எந்த டைரி? இவனை கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டா. இவன் பையில தெரிந்தா. பாஸ், டைரிய காணும் பா. காணுமா? டைரி எங்கடா? அதி பாண்டியன், அதி பாண்டியன், பாண்டியன் கதையில் ஒரு திருப்பம். அது என்னன்னு நான் சொல்றேன் சொல்லு. அஜய் பாண்டியனும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல, அவங்க அப்பாவும் அஜய் பாண்டியனை பார்த்தது இல்ல. நமக்கும் வேற கதி இல்ல. அதனால அஜய் பாண்டியன் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியன் போறான். எஸ் யூ ஆர் கரெக்ட். அட்ரஸ் போடுற மாப்பிள்ள. பிள்ளையார் பட்டி, ஸ்ரீராம பவனம். ஸ்ரீராமா. ராம 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 ராம. ஏ தோர. என்னமா? இங்க வா. அம்மா கூப்பிட்டீங்களா? யார் அந்த படத்தை இங்க மாட்டது? அதுவா, நான் பழனிக்கு சாமி கும்பிட போயிருந்தேன்ல, அப்பா அந்த படத்தை வாங்கிட்டு வந்தம்மா. முதல்ல அதை எடு. சாமி படம் தானே? எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுல இந்த படம் இருக்க கூடாது. முதல்ல எடு. எடுறா சீக்கிரம். முருகருக்கு வள்ளி தெய்வானன்னு ரெண்டு பொண்டாட்டி. அது ஆண்டவனா இருந்தாலும் இந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரங்களை ஏமாட்டாடிக்கு பிடிக்காது. ஏகபத்தினி விரதனை தான் பிடிக்கும். அவர் யாருங்க ஏகபத்தினி விரதங்கிறது? நான் தான். அம்மாவுக்கு நான், எனக்கு அம்மா, எவ்வளவு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டேய், எங்கட மாதிரி தாண்டா அந்த காலத்துல ராமாயணத்துல ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன் வாழ்ந்துருக்காங்க. என்ன சொரியற? புரியலையா? ரொம்ப சொரியாத கொட்டிட போது. போ. என்ன உட்கார்ந்துட்டு தூங்குறீங்க? என்னங்க கால் நீட்டுங்க. கால மடக்குங்க. முருகா. என்ன முருகாங்கறீங்க? ராமராமன் சொல்லணும். ராமச்சந்திர மூர்த்தி. பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்ன தனியா நின்று யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலை தாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போற வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண்கூட பார்க்கிறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனிடையே பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும்,
அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடைதான் உந்தன் தாமணியும். முத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அணைத்து முத்தமிட தூண்டுகிறது. என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான், உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறத வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய் கொடுமையல்ல இது. ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரியா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரு, யாவரும் கேளி. மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விட கூடாது. இப்படி சும்மா தோணதோன்னு பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்து எப்படி நடத்துறது? சும்மா இருக்க மாட்டீங்களா? வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம். கண்ணம்மா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. 4 வருஷமா நான் இவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க. 6 மாசமா இவர் வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தையும் கவனிக்கிறதே இல்லைங்க. கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு. இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தை நடுத்தருள தாங்க நிக்கணும். பஞ்சாயத்துக்காரர் விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க. ஏம்பா, உன் பொண்டாடி சொல்றது வாஸ்தவமா? வாஸ்தவம் தாங்க. ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. இத காரணம் கட்டி தினமும் ராத்திரியான சண்டை சச்சரவு தாங்க. எங்களுக்கு ஒத்து வராதுங்க, வெட்டி விட்டுருங்க. முடிவு அதுதான் ஆயிட்ட பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு புள்ளையும் பத்துக்கா, இவளையும் பார்க்கணும், இவ புள்ளையும் பார்க்கணும். அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் இவளதான் செய்யறோம். இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்க்கை நடத்திக்க. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. என்ன பெருசு? சரிதாங்க. ஏங்க, முந்திரி கோட்டை மாதிரி பேசுற நினைக்காதீங்க. உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏய், காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் தீர்ப்பையே திருத்த போறியாக்கம் என்ன? இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளியெல்லாம் பிரிச்சு கொடுக்குறீங்க. பின்ன இதுக்கு என்ன என் தீர்ப்பு சொல்லுவாங்க? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு. சொல்ல மேடம். அதானே சொல்லு மாப்பிள. எது சொன்னாதான தெரியும். அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேங்க. ஏய், எவ்வளவு தெரியும் என் பொண்டாட்டிய வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன் கண்டவனுக்குள்ள முந்தான வரைக்கும் அந்த கடமை என்ன கேடு கட்டவளா? ஓ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே சட்டையை பிடிக்க வரையே. இப்ப உன் பொண்டாட்டிய கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க. நாளையில இருந்து போற வரவெல்லாம் வச்சுக்கிட்டுமான்னு கேப்பான். என்ன பண்ணுவ? எல்லா செட்டையும் முடிச்சிடுவா. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஏமா, புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான் மட்டும் புலம்பரிய. நீ வீட்டுல ருசியா சமைச்சா அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான். யோ, ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கட்டுக்காதியா? போயா வரங்க. நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சீங்க. பாக்கத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? பாண்டியா, நீ உண்மையிலே பாண்டிய தாண்டா. நான் என்ன பல்லவன் நான் சொன்னேன் அங்க ஆள காணா. பாருங்க, பூர்வீகமே தெரியும். ஒரு கொசுவத்தி சுருள் சுத்துமே பிளாஷ்பேக். இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா என் கையில கொடுத்துட்டு என்ன அனாதியா விட்டுட்டு. இனிமே என்ன பண்ண போற? நான் என்னப்பா பண்ண போறேன்? பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்குங்க. போச்சு போச்சு, இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வை. அவ உயிரை விட்டுருவா. அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதியா போட்டான்? என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வாய தரக்கூடாது. என்ன வா கௌதாஜி வா. ஸ்ரீ ராம பவனம் கட்டிக்கிட்டது 2 குண்டாட்டி, வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா? சுத்தமான அயோக்கியண்டா நீ. வரேங்க. யாருங்க இவங்க? என் ஃப்ரெண்டு மேஜர் சந்திரகாந்த் இல்ல, அவன் பையன். அப்படியே மாப்பிள்ள, நம்ம விஷயம் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு புள்ளுடா. அப்பனு என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வாங்க. வாங்க, உள்ள வாங்கப்பா. அப்பா, முத முத வீட்டுக்குள்ள வரேன். வலது கால எடுத்து வைக்கணுமா, இடது கால எடுத்து வைக்கணுமா? ஏதோ ஒரு கால வச்சு வா. ஐயோ, வா வா.
தண்ணி சாப்பிடுறீங்களா? குடு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. சோடா உருவெல்லாம் இருக்கா? டேய், ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பாண்டிச்சேரியில கடை வச்சாரு, அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு, எதுவுமே சரியில்லை, எல்லாம் நஷ்டம், நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் நான் சொல்றேங்க, அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா, பர்மா பஜார்ல கடை வச்சாரா, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி நேரா சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. டேய், நாம தேவையில்ல, இதைத்தான் நான் முதலே சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஐயா, அப்பா, இந்து, 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 என்னம்மா கற்பகம், எதுக்கு இவ்வளவு கூப்பிட்ட? வீட்டை சுத்தி காட்டதான். ஏன், நான் காட்ட மாட்டேன். என்ன இது? ஏன் சாயிலே இல்லையே? அவங்க அம்மா வேற, உங்க அம்மா வேற. நீங்களே சுத்தி காட்டுங்க, நான் போய் இவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நீ போமா.